Hi friends, welcome to Samayil Vera Level. In the video, we will talk about Pagarkai Thai Thukku. It is a different dish. It is very good. If you have any questions, you will see Pagarkai Thukku. இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை அரைஞ்சி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, உடச்சி உளுந்து, கொஞ்சம் சீரகம், சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள். வீட்டிலே அரைச்சது, இதில் எல்லாம் மிளகு சீரகம் எல்லாம் கலந்துருக்கு, அந்த தூள் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்வீட்டுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்திருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. நம்ம ஒன் பாட் மாதிரி இது குக்கர்லேயே நீங்கள் நம்ம செஞ்சு முடிக்க போகிறோம். ஒரு மீடியம் சைஸ் குக்கர் எடுத்து அடுப்பில் வச்சுருங்க. காயட்டும், கொஞ்சம் தாராளமாக 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றலாம். எண்ணெய் காயட்டும், எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் சீரகம் சேர்த்துட்டோம். உடச்ச உளுந்து கொஞ்சம் போட்டுக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பொரியட்டும். கருவேப்பிலை வெங்காயம் சேர்த்துருவோம். வெங்காயம் வதங்கிட்டோம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி சேர்த்துடலாம். இப்போ உப்பு சேர்த்துடலாம். காய்க்கு தேவையான எல்லாமே மொத்தமாக சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்து வச்ச மிளகாத்தூளை சேர்த்துடலாம். ஒரு 2 நிமிஷம் பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிடலாம். ரொம்ப சிம்பிளான டேஸ்டான பாகக்காய் தயிர் தொக்கு. விரும்பாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரி செஞ்சால் கசப்பே தெரியாது. கொஞ்சம் காரம் சேர்த்துட்டோம். அதுக்கப்புறம் புளிப்பு இனிப்புலாம் சேர்க்க போகிறோம். அதனால் இது ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் பாகக்காய் சேர்த்துடலாம். காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வதக்கிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து குக்கர் மூடி போட்டு 2 விசில் வந்தோடனே இறக்கிடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 3 விசில் முடிஞ்சிருச்சு. வாவ், நல்லா வெந்துருச்சு. நல்ல கலரை நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. பாருங்கள், மிளகாத்தூள் எல்லாம் கலந்து பாகற்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச இனிப்புக்கு வெள்ளத்தை சேர்த்து கடைசியாக நம்ம எடுத்து வச்ச தயிர் சேர்த்துடலாம். இதுதான் இதில் ஹைலைட்டு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
இந்த மெத்தட்ல நீங்க செஞ்சு பாருங்க இந்த தயிரலாம் கலந்து நல்ல வாசனையா வருது இப்போ கடைசியா கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டு இறக்கலாம் அவ்வளவுதாங்க சுவையான பாகற்காய் தயிர் தொக்கு ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் சமையல் வேற லெவலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ